இலங்கையின் அரசாங்க மின்னஞ்சல் வலையமைப்பு ரன்சோமாய தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல் கணக்குகளிலிருந்து பல மாத தரவுகளை அழித்ததாக அதிகாரிகள் திங்களன்று உறுதிப்படுத்தினர். ஆகஸ்ட் மாத இறுதியில் தொடங்கிய இந்த தாக்குதல் gov.lk மின்னஞ்சல் டொமைனை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 5000 மின்னஞ்சல் முகவரிகளை பாதித்தது. பாதிக்கப்பட்டவர்களில் இலங்கையின் மத்திய அரசாங்கத்தை அமைக்கும் அமைச்சர்கள் குழுவும் அடங்கும். லங்கா கவர்மெண்ட் கிளவுட் LGC கணினியின் காப்பு பிரதிகளுடன் குறியாக்கம் செய்யப்பட்டது. தாக்குதல் நடந்த 12 மணி நேரத்திற்குள் LGC-ஐ அதிகாரிகள் மீட்டெடுக்க முடிந்தாலும் மே 17 முதல் ஆகஸ்ட் 26 வரை அவர்களிடம் காப்பு பிரதிகள் இல்லை. அதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து கணக்குகளும் அந்த காலகட்டத்தின் தரவுகளை இழந்ததாக இலங்கையின் தகவல் மற்றும் தொடர்பாடல் தலைவர் மகேஷ் பெரேரா தெரிவித்தார். தொழில்நுட்ப நிறுவனம் ICTA நாட்டின் கணினி அவசரகால பதில் குழு SAT-CC சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது மற்றும் இழந்த தரவுகளை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தாக்குதல் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ அல்லது இழந்த தரவுகளை மீட்பதற்காக எந்தவிதமான கப்பம் செலுத்தவோ திட்டமிடவில்லை என்று பெரேரா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் எந்த ஹேக்கிங் குழு உள்ளது என்பது தற்போது தெரியவில்லை. இலக்கு அமைப்புக்கான அணுகலை பெற தாக்குபவர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்ட தீங்கிழைக்கும் இணைப்புகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்று ICTA தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்படாத மைக்ரோசாப்ட் எக்ஸ்சேஞ்சின் காலாவதியான 2013 வர்ஷன் பதிப்பில் உள்ள பாதிப்பை ஹேக்கர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். 2021 ஆம் ஆண்டில் இந்த அமைப்பை மேம்படுத்த அதிகாரிகள் விரும்பினர். ஆனால் வரவு செலவு கட்டுப்பாடுகள் மற்றும் முந்தைய நிர்வாக குழு முடிவுகள் காரணமாக அந்த திட்டங்கள் தாமதமானதாக பெரேரா உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக ICTA தெரிவித்துள்ளது. தினசரி ஆஃப்லைன் காப்பு பிரதிகளை செயல்படுத்துதல் மற்றும் மின்னஞ்சல் பயன்பாட்டை சமீபத்திய பதிப்பிற்கு புதுப்பித்தல் ஆகியவை இதில் அடங்கும். இணைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என இலங்கை அரசாங்கம் முன்னர் விமர்சனங்களை எதிர்கொண்டது. நாட்டில் பிரத்யேக இணைய பாதுகாப்பு அதிகாரம் இல்லை மற்றும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் இணைய பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த ஹேக்கிங் நடப்பதற்கு முக்கியமான காரணங்கள் மிக பழமையான மின்னஞ்சல் மென்பொருள், முக்கியமான அரச தேவைக்கு பவிக்கப்பட்டது மற்றும் ஒழுங்கு அமைமைக்கப்பட்ட பேக்கப் பிரதியாக்க வழிமுறைகள் பின்பற்றப்படாதது. பொதுமக்களின் தகவல்களை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கைகளையும்